வணக்கம். நிறைய பேர் வந்து ஹீட் ஜாஸ்தியாக இருக்க உடம்பில் அது வந்து என்ன பண்ணாலும் குறைய மாட்டேங்குது அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்பும் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பல்ஸ் பேலன்சிங் பண்ணும்போதும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபயர் அப்படின்ற எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபயர் அப்படின்ற எனர்ஜி ரொம்ப ஹையாக இருந்தால், இப்போ நம்ம வந்து சமைக்கிறதுக்கு வந்து கேஸ் வேணும், அந்த கேஸே வெடிச்சிடுச்சேன்னா என்னாகும், வீடு மொத்தமே நாசமாயிடும். அப்போ ஃபயர் அப்படின்ற ஒன்று அதிகமாக போகிறதுனால மற்றது எல்லாமே கூட டேஞ்சராக வரும். அதே சமயம் குறையவும் கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி பேலன்ஸ்டு. அது வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து யாருக்குமே இருக்கிறதில்லை. ஏன்னா இந்த எனர்ஜிஸ் எல்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வரோம், நம்ம அம்மா அப்பா கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு வரோம் இல்லையா. அதனால் வந்து இதை வந்து நம்ம உடனே குறைக்கிறது முடியாது. ஆனால் ஃபயர்ன்றது அதிகமாக இருந்ததுன்னா பல பிரச்சனைகளும் உருவாகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து உணவு முறையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். என்னெல்லாம் எதனால் இந்த ஹீட் ஜாஸ்தி ஆகுதுன்னா, ரொம்ப பாடி வந்து அதிகமான உழைப்பு, இன்னொன்று ரெண்டு வந்து மூளைக்கு அதிகமான வேலை. இப்படி இருக்கும்போது தான் வந்து சூடுன்றது வந்து அதிகமாகுது. இப்போ இதை வந்து குறைச்சிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். நம்பர் ஒன், நைட்டில் வந்து தேங்காய் எண்ணெயே, வெறும் தேங்காய் எண்ணெய், அதை எதையும் போட்டு காய்ச்சிருக்கக்கூடாது. இந்த தேங்காய் எண்ணெய் எப்படி பண்ணியிருக்கணும், தேங்காய் பால் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப்படியே கட்டிடும், அந்த கட்டி எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிங்கன்னா ஒரு தேங்காய் எண்ணெய் வரும் இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெய் ரொம்ப 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 நல்ல எண்ணெய். ஓகே, அந்த தேங்காய் எண்ணெயை தலையில் வைங்க. இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம தேங்காய் எண்ணெய் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய். பட் வெளியில் வாங்குகிற எண்ணெய் வேண்டாம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற எண்ணெயாக இருக்கணும். பாலில் பண்ணாலும் சரி ஓகே, தேங்காயை வந்து நம்ம கொப்பரை தேங்காய் ஆக்கி, தட் இஸ் தேங்காயை உடைச்சி வெயிலில் காய வச்சு, செக்கில் செக்குனா மரச்செக்கு இருக்கணும், உள்ளே சுற்றுறது கூட வந்து இரும்பு இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அது எந்த மாதிரி செக்கில் பண்ணால் நல்லதுன்றதெல்லாம் இருக்கும், இல்லைனா ஹீட் ஜாஸ்தியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும் நம்மளுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் மரச்செக்கில் மிஷினில் கரண்ட்டில் சுற்றக்கூடாது, மரச்செக்கில் மாட்டில் சுற்றணும். கரண்ட்டில் சுற்றினா அது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் சில ஃபார்முலாலாம் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த ஃபார்முலாவெல்லாம் நீங்கள் பாருங்கள், அதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து உச்சந்தலையில் வச்சுட்டு, வெறும் தேங்காய் எண்ணெய் தான் வைக்கணும், அதில் எதையும் போட்டு காய்ச்சி இருக்கக்கூடாது. அது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உச்சந்தலையில் வச்சுட்டு டெய்லிக்கு வந்து அப்படியே படுத்துட வேண்டியது தான் நைட்டில். மறுநாள் வேணால் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நிறைய பேர் தலைக்கு எண்ணெய் வச்சுருக்கிறவங்க அப்படியே கூட மறுநாளைக்கு வச்சுக்கலாம், திரும்பி நைட்டில் வச்சுட்டு படுக்கிறது. அது நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு என்னன்னா, வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் குளியல் வேணும் கண்டிப்பாக. இந்த எண்ணெய்க்கு வந்து இந்த எண்ணெய் வந்து இதுவுமே வந்து செக்கு எண்ணெயாக இருக்கணும். செக்கு எண்ணெய் அப்படின்றது வந்து செக்கு மட்டும் இருக்குது, இப்போல்லாம் எல்லாம் கரண்ட்டில் சுவிட்சு போட்டு அந்த செக்கு சுற்றுது, அது வந்து ரொம்ப ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். மாட்டில் சுற்றுற செக்கு எண்ணெயாக இருக்கணும். அதுக்கு ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி, நல்லெண்ணெய் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நல்லெண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அந்த நல்லெண்ணெயில் வாரம் ரெண்டு நாள், ஜென்ஸ்னால் புதன்கிழமை சனிக்கிழமை, லேடிஸ்னால் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே, ரெண்டு நாள் எண்ணெய் குளியல் குளிங்க. அந்த எண்ணெய் குளியலுக்கு கூட எப்படி எங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணுன்றதெல்லாம் இருக்குது, அது ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் குளியலுக்கு முதல்ல ரெடி ஆகுங்க, இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸில் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டு மூணு ட்ராப் இந்த நல்லெண்ணெய் மூணு ட்ராப் விட்டுட்டு நீங்கள் வந்து அதை வந்து குடிச்சிட வேண்டியது. பிஃபோர் 6 o'clock, ஈவினிங் பிஃபோர் 6 o'clock எனி டைம் வந்து குடிக்கலாம், ஆஃப்டர் 6 o'clock வேண்டாம். இது நல்லெண்ணெய் வந்து ஹாட் வாட்டரில் குடிக்கிறது. நம்பர் 4 வந்து சுகர் வாட்டர், இல்லைன்னா ஜாகிரி வாட்டர், இல்லைன்னா பனவெல்லை வாட்டர், தண்ணியில் கோல்டு வாட்டரில் சுகர், இப்போ சுகர் வேண்டாம் விட்டுருங்க, இல்லை சுகர் எடுத்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, அந்த குடிக்கிற கொஞ்சத்துக்கு, இல்லை வெள்ளம் இல்லைன்னா பனவெல்லம் போட்டுட்டு அதை வந்து கலந்துட்டு குடிக்கிறது. ஒன்று ஹாட் வாட்டரு, ரெண்டாவது வந்து கோல்டு வாட்டர். 4 பாயிண்ட் ஆச்சு. அஞ்சாவது என்ன பண்ணணும், மோர்னால் எப்படின்னா, ஒரு சொம்பு தண்ணியில் ஒரு ஸ்பூன் வந்து தயிரை போடணும், பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தயிரை போட்டு நல்லா ஷேக் பண்ணி மோர் ஆக்கிக்கணும். தட் இஸ் அது பேர் என்னென்னா தண்ணி மோர், மோர் கலரில் இருக்குது அவ்வளோதான். தண்ணியில் வந்து சும்மா ஒரு ட்ராப் வந்து மோர் போட்ட மாதிரி இருக்கணும், அந்த மாதிரியான வந்து நம்ம வந்து எடுத்துக்கும்போது அந்த மோரில் அந்த ஒரு சொம்பு தண்ணியில் ஒரு ஸ்பூனை மோரை ஒரு ஸ்பூன் தயிரை போட்டுட்டு மோர் ஆக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சப்ஜா சீட்ஸ் போடணும். அதில்
ஹாஃப் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் போட்டுட்டு நைட்டு வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து இதை வந்து குடிக்கணும் நம்ம. தட் இஸ் ஒரு சொம்பு தண்ணி இருக்கும் இல்லையா, மோர் மாதிரி தண்ணி மோர் இருக்கும், அதில் சப்ஜா சீட் நைட்டே போட்டு ஊற வச்சுருப்போம், அதை வந்து குடிக்க வேண்டியது. இது வந்து அஞ்சாவது பாயிண்ட் ஆச்சு. ஆறாவது வந்து இளநியை வந்து அப்பப்போ குடிக்கலாம், எம்டி ஸ்டமக்கில் இளநி குடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை யூரின் போயிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடித்து திரும்பவும் யூரின் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இளநியை குடிக்கணும். இது வந்து காலையில் 7 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே குடிச்சுடணும். ஸோ மார்னிங் 7 to 4 PM குடிச்சிடணும் இளநியை. ஓகே, இது அப்பப்போ குளித்தா போதும் நம்ம. ஆனால் இளநி ஒடித்தோன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே இளநியை குடிக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் தவறுதலாக பண்ணுவீங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் சரியாக வந்து புரிஞ்சு வச்சுக்காமல் இருக்கிறது ஒன்று தான். சின்ன சின்னதான தவறுகள் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி பெரிய தவறுகள் எதுவுமே கிடையாது யாருக்கிட்டேயுமே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்தது வந்து என்னென்னா, தேங்காய் பால் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஒரு டம்ளர் ஒரு 250 ml தேங்காய் பால் எடுத்திங்கன்னா அது கூட வந்து 750 ml தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம தேங்காய் பாலில் வந்து வெல்லத்தை சேர்த்து தண்ணி ஆக்கிட்டு அதை வந்து அப்பப்போ குடிக்கிறது. ஓகே, இது வந்து குறையும். அடுத்து வந்து என்னென்னா, ஜென்ஸ் ஆனாலும் லேடிஸ் ஆனாலும் ரைட்டு லெக்கில் பெருவிரலில் பெருவிரல் நகத்தில் வந்து மருதாணி வைங்க. லேடிஸ் ஆனாலும் ஜென்ஸ் ஆனாலும் சேம் தான், பெருவிரல் நகத்தில் மருதாணி வச்சிங்க அப்படின்னா நைட்டு வச்சுட்டு விட்டுருங்க, மறுநாள் காலையில் அதை எடுத்துருங்க, அப்பப்போ வச்சுக்கிட்டே வாங்க. இப்போ வந்து பாடியில் உள்ள ஹீட் வந்து பேலன்ஸ் பண்ணும், கம்ப்ளீட்டாக குறையவும் கூடாது, கம்ப்ளீட்டாக ஜாஸ்தியாக இருக்கவும் கூடாது. இந்த ஜாஸ்தியாக இருக்கிற உஷ்ணத்தை வந்து உங்களுக்கு வந்து குறைச்சி கொடுக்கறதுக்கு வந்து இந்த 8 டிப்ஸ் கொடுத்துருக்கேன் நான். 8ல் வந்து நீங்கள் எது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது வேணால் சூட் ஆகலாம். 8ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகுதோ நீங்கள் அதை ஒன்று ஒன்று பண்ணி பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் எது சூட் ஆகுதுன்றது. அப்போ நீங்கள் அதை மட்டும் ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுக்கு சூட் ஆகிறது எடுத்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கிறவங்க ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பண்ணி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணவங்க எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் தெரிவித்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.